ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 1வது காண்டம், 1வது அத்தியாயம், 20வது ஸ்லோகம். ஒரு 4 ஸ்லோகம் தான் இருக்குது நம்ம முடிக்க இந்த சாப்டரு. ஸோ இந்த 20வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து லீலைகள் செய்தாங்க. ஷா ராமேனா கேசவா, ராமேனா சொல்கிறது வந்து பலராமரை குறிக்கும். கேசவா சொல்கிறது பகவான் கிருஷ்ணரை குறிக்கும். பலராமருடைய பேரும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பலராமரும் கிருஷ்ணரும் ஒரு சாமானியமான மனுஷன் மாதிரி வந்து இங்கே லீலைகள் செய்தாங்களாம். கப்பட்டா மானுஷா, மனிதர்கள் போல வந்து லீலைகள் செய்தாங்களாம். ஸோ மனிதர்கள் போல வந்து அவங்க லீலைகள் செய்ததுனால அவங்க மனித கேட்டகரியில் வந்து நம்ம போட முடியாது. சக்ஷாத் பகவான் சக்ஷாத் பகவான் தான், தேவர்கள் தேவர்கள் தான், முனிவர்களோ ரிஷிகளோ இவங்க ரிஷிகள் முனிவர்கள் தான், மனிதர்கள் மனிதர்கள் தான். இதை வந்துட்டு ஒன்று அப்படின்னு கொண்டு வரக்கூடாது. ஒன்று அப்படின்னு சொன்னால் அது மாயாவத தத்துவமாக போயிடும். நானும் கடவுள்தான், நீயும் கடவுள்தான், நாம் அனைவரும் கடவுள்தான் அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப தப்பான மாயாவாத தத்துவமாக போயிடும். இந்த மாதிரி ரொம்ப பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. போன யுகங்களாக இருக்கட்டும், இந்த யுகங்களாக இருக்கட்டும், பல்வேறு பேர் வந்துட்டு நான் தான் பாஸு, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. விருணகாஷ்பு, விருணகஷகா அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இப்பயும் கலியுகத்தில் அவங்களாவது அவ்வளோ பவர் வச்சுருந்தான். விருணகாஷ்பவுடைய அண்ணன் விருணகஷகன் வந்து இந்த பூமியை வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் போட்டுறாரு. அப்படியே அவ்வளோ ஒரு பவர் இருந்திருக்குது அவங்களுக்கு பூமியை தூக்குற அளவுக்கு. அண்ட் இங்கே கலியுகத்தில் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு என்ன ஒரு ஒரு குட்டி காடி கூட அவங்களால தூக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து நான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு கிளியராக தெரியணும். பகவான் மேலிருந்து கீழே வந்து மனுஷன் மாதிரி லீலைகள் செய்தாலும் அவர் மனுஷன் கேட்டகரியில் கிடையாது. கடவுளுடைய தத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஜீவனோட தத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் பிரபுபாதா எப்பயும் சொல்லுவார், லேர்ன் வாட் இஸ் காட், அப்புறம் வந்து ஹூ இஸ் காட்னு தெரியணும். இப்போ மனிதர்களுடைய பிரச்சனை இந்த வாட் இஸ் காட், கடவுள்னா என்ன, அது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு கடவுள் யார், கடவுள்னா என்னன்னு தெரியாததுனால தான் மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, ஓ அவர் வந்து திருநூர் கொடுக்குறாரு, இவர் கையிலேருந்து தண்ணி வெளியாக்குறாரு, காலிலேருந்து எண்ணெய் வருது, இவர் கையிலேருந்து செயின் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி அதனால அவருக்கு கடவுள் கொஞ்சம் இந்த கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால அவர் கடவுள்னு சொல்லிட்டு நிறைய பேர் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் ஃபோட்டோ வச்சு நாங்கள் இது பண்ணால் நாங்கள் வேண்டினதெல்லாம் நடக்குதே, வேண்டினதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். வேண்டினது எல்லாமே எல்லாருக்குமே நடக்கவே நடக்காது, இது ஒரு பொய். நம்ம நேர்ற விஷயம் அனைத்து விஷயமும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ம வேண்ட விஷயம் அனைத்துமே நடக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது, நினைக்கவும் கூடாது. ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒருத்தர் இருந்தார், அவர் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணார், என்ன நினச்சினோ நடக்கணும். கடவுள் சொன்னார், சரி என்ன நினச்சியோ நடக்கணும். சரி உட்காந்து நினைக்கிறார், அப்படியே ஒரு இந்த இடம் அப்படியே அற்புதமாக பயங்கரமாக இந்திரனோட லோகம் மாதிரி பயங்கரமாக மாறிட்டா எப்படி இருக்குமே, அப்படியே மாறிடுது. இங்கே வந்து ஒரு நதி, ஒரு வாட்டர்ஃபால், அதில் வந்து பால் ஓடலாம், தயிர் ஓடலாம், தேன் ஓடலாம், தண்ணி ஓடலாம், எல்லாம் ஓடலாம். இங்கே வந்து சிங்கமும் புளியும் இதெல்லாம் வந்து எல்லாமே அற்புதமாக அற்புதமாக எல்லாம் அற்புதமாக இருக்குது. அப்சரர்கள் ஆடிக்கொண்டு இருக்க, கந்தரர்கள் பாடிக்கொண்டு இருக்க, எல்லாம் அற்புதமாக ஓடிட்டுருக்கு, எல்லாம் நல்லா ஓடிட்டுருக்கு நினைக்கிற ஒரு நேரத்தில் ஒரு ரக்ஷசன் வந்து நம்மளை சாப்பிட்டா என்ன ஆகும் நினைக்கிறார். ரக்ஷசன் வந்தார், அவரையும் சாப்பிட்டாரு, முடிஞ்சது கதை.
நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கக்கூடாது. நினைக்கிறது எல்லாத்தையும் கடவுள் கொடுக்கவும் கூடாது. எது நல்லது எது கெட்டது கடவுளுக்கு தெரியும், கடவுள் அதை கொடுப்பார். ஸோ அதெல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க, அது நடக்கவே நடக்காது, அது நடக்கவே நடக்காது. ஆனால் சில பேர் வந்து ஒன்றும் இந்த 2018 ஒன்றும் வந்துட்டு இந்த பவுன் கொடுக்குறாரு, குங்குமம் கொடுக்குறாரு, வஞ்சாத்தூள் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒன்றும் வந்து சில பேரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறான். இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதனால தான் பிரபுபாதர் சொல்கிறார், முதல் லேர்ன் வாட் இஸ் காட், கடவுள்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் கடவுள்னா யாருன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பலராமரும் கிருஷ்ணரும் வந்து லீலைகள் வந்து மனிதர்கள் போல செய்ததுனால சில பேர் நினச்சிக்கிறாங்க அவங்க வந்துட்டு சாதாரண மனிதர்கள் தான். அவஜானாதி மாமுதா மனுஷிம் தனுமாசிரிதம் பரம்பாவம் அஜானந்தா மம பூத மகேஸ்வரா. அவங்களுக்கு தெரியல, அவங்க நினச்சிக்கிறாங்க நான் வந்துட்டு சாதாரண மனுஷ ரூபத்தில் வந்தவாசி, நான் வந்து ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்து கொள்கிறாங்க பகவான் சொல்கிறார். ஸோ இங்கே மனுஷ ரூபத்தில் வந்து அவ்வளோ அற்புதமாக அவங்க லீலைகள் செய்திருக்காங்க. அந்த லீலைகளை ஏன் இங்கே பேசுகிறாங்கன்னா, அந்த லீலைகளை கேட்பதற்காக, பகவானும் வளராமருடைய லீலைகளை கேட்பதற்காக அவங்க இதை பேசுகிறாங்க. ஓகே, ஸோ இந்த கலியுகத்தில் வந்துட்டு அடுத்த ஸ்லோகம் 21வது ஸ்லோகம், இந்த கலியுகத்தில் கலியுகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கலாவ் கலீம் ஆ கதம், களி வந்து வந்துருச்சான். அகதம் சொல்கிறோம் இல்லையா, களி வந்து வந்துருச்சான். ஸோ கலியுகம் அப்படின்னா அவங்க பிகினிங் ஆஃப் கலியுகத்தில் தான் இவங்க எல்லாம் வந்து கேதர் பண்ணி பேசியிருக்கிறாங்க. பகவான் மறைஞ்சதுக்கு மறுநாள் வந்து கலியுகம் ஆரம்பிச்சிருது, அப்போ இவங்க அந்த இடத்துல தான் கேதரு பண்ணுறாங்க. ஸோ ஸ்ரீமத் பாகவதம் அதுக்கு அப்புறம்தான் பேசப்படுது, இவங்க கேதரு பண்ணுறாங்கன்னா அவங்க யாகம் வந்து அதுக்கு முன்னிலேருந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க 1000 வருஷம். இப்படின்னா மகாபாரதம் போர் நடக்கும் போதெல்லாம் இவங்க யாகம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ கலியுகம் வந்துருச்சு, இந்த க்ஷேத்திரத்தில் இந்த இடத்துல வந்து நம்மெல்லாம் கேதர் பண்ணியிருக்கிறோம். இது எதுக்காக? டு ஹியர் அட் கிரேட் லென்த் த ட்ரான்சென்டல் பாஸ்ட் லைம்ஸ் ஆஃப் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஸோ இது ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய விஷயம். இந்த கிரேட் லென்த் the past times of the supreme personality of God, transcendental message of the supreme personality. Na bhagavan marinjitaru appadina sonnaka aduthu vandhu kaliyuga makkalukku yaaru vandhu vidivikkiradhu avangala indha kelvi vandhu onnu kelviki varudhu. So ivanga enna solranga, kaliyuga aarambichiruchu, namm ella vandhu gather pannirukrom edhukkaga, in great length to hear. So romba oru na takkunu appadi ketittu porathukku illa. ஸோ பரிஷித் மகாராஜுக்கு 7 இருந்தது, சுகதேவ கோஸ்வாமி 7 பேசினார் பாகவதம். ஸோ நம்ம பாகவதம் வந்து 7 வந்து பேசுகிறதோ இல்லை 7 கேட்கறது இல்லையோ நம்ம பாகவதத்தை நிப்பாட்டக்கூடாது. 7 பேசுறது கேட்கறது நல்லது தான், ஆனால் 7 பேசுறது 7 கேட்கறதோட நம்ம நிப்பாட்டக்கூடாது. நித்தியம் பாகவத சேவையா, பாகவதம் வந்து தினந்தூரம் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும், தினந்தூரம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்டதையே கேட்கணும் நம்ம, பேசுனதையே பேசுகிறோம் நம்ம, படிக்கிறதையே படிக்கிறோம் நம்ம, தினந்தோறும் கேட்டதுக்கொண்டே இருக்கணும் பாகவதத்தை. ஸோ இங்கே கிரேட் லென்த்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம், தீர்கா. ஸோ அவங்க 1-2 கேட்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பலை. இன்றைக்கி வரைக்கும் கூட அவங்க அங்கே உட்காந்து பாகவதம் பேசி கொண்டு இருக்கலாம் நைமசரணியால் இந்த ரிஷிகள் எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மாதிரி ஆயுசு கிடையாது, நம்ம ஜீவராசிகளுக்கு தான் அந்த மாதிரி, சில ரிஷிகளுக்கு வந்து இந்த மாதிரி ஆயுசு கிடையாது. அவங்க வந்து ஒன்றும் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ ஒன்றும் அவங்க வந்து கேட்டுக்கொண்டு இருப்பாங்க, இன்னும் அவங்க பேசிக்கொண்டு இருக்கலாம் பாகவதம். அங்கே நைமிசரணியால் கங்கைக்கரை ஓரத்தில் பேசிக்கொண்டு இருக்கலாம் பாகவதம், நமக்கு கண்ணால் வந்து அவங்க தென்பட மாட்டாங்க, ஆனால் அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு 22வது ஸ்லோகம், ஸோ சுத கோஸ்வாமியை வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வந்திருக்கிறீங்க இந்த இடத்துக்கு, ஸோ நாங்களும் உங்களை மீட் பண்ணியிருக்கிறோம், இது பகவானுடைய விருப்பத்தினால இது நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய படுகு ஷிப்புக்கு வந்து நீங்கள் தான் கேப்டனாக இருக்க வேண்டும். நிஸ்தீர்த்தீர்ஷம் இந்த வார்த்தையை வந்து பார்த்துக்கோங்க. கலீம் இந்த கலியுகத்தில் வந்து இந்த 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 இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு தாண்டி போகிறதுக்கு
ஒரு படகு தேவை இல்லையா, இந்த இடத்துல இருந்து அங்கே தாண்டி போகிறோம், ஒரு சமுத்திரத்தை தாண்டி போகிறோம், ஒரு ஆறு தாண்டி போகிறோம்னு சொன்னாக்கா ஒரு ஒரு படுகோ ஒரு கப்பை இது தேவைப்படுது. அந்த கப்பைக்கு வந்து நீங்கள் தான் கேப்டன் இருக்கணும், நீங்கள் தான் தளபதியாக இருந்து எங்களை அங்கே கொண்டு போய் கரை சேர்க்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இந்த வார்த்தை ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் 22வது ஸ்லோகத்தில் 2வது லைனில் நிர் தீர்த்திருஷம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் நடுவு வார்த்தை பார்த்திங்கன்னா திதி அப்படின்னு வரும், இங்கேருந்து அங்கே போகிறது. ஸோ இந்த வார்த்தை வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு 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 பிரிட்ஜ் கட்டி போகலாம், ஒரு பிரிட்ஜ் கட்டி போகலாம். மலாயில் வந்து ஜம்பத்தான் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மலாயில் வந்து திதி அப்படின்னு வார்த்தையும் இருக்குது. இங்கேருந்து இங்கிக்கு வந்து ஒரு பாலம் போட்டு இந்த பாலத்தில் வந்து இங்கே க்ராஸ் பண்ணி போயிடலாம். இந்த சன்ஸ்கிரிட் வார்த்தை தான் அவங்க எடுத்து பாவிச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து இங்கே க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு இந்த திதி தித்தியான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, திதி வந்து சன்ஸ்கிரிட் வார்த்தை தான் எடுத்தாங்க பாவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே தாண்டறதுக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு அனுகிரகம் செய்யணும், நீங்கள் தான் எங்களை கேப்டனாக இருந்து வழி நடத்தணும், நீங்கள் தான் எங்களை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா யாரை நம்பி நம்ம அங்கே போய் சேர போகிறோம், யாரை நம்பி நம்ம அங்கே போய் சேர போகிறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம கருதணும். நாய் நீந்தோம், ஆனால் நாய் வாழை பிடிச்சிட்டு நம்ம சமுத்திரத்தை கடந்து போக முடியாது. நாய் நீந்தோம், நாய் வாழை பிடிச்சிட்டு சமுத்திரத்தை கடந்து கடலை கடந்து போக முடியுமா? போக முடியாது. இது நான் சொல்றது கோபாலபட்ட கோஸ்வாமி தன்னுடைய சத்கிரிய சர தீபிகா புக்கில் வந்து எழுதுறாரு. பல்வேறு ஸ்லோகங்கள் எழுதும் போது இதையும் சொல்லி எழுதுறார். நாய் நீந்தோம், நாய்க்கு வாழை பிடிச்சிட்டு நீங்க போய் கடல் தாண்டி போக முடியாது. ஹரியை விட்டுட்டு பகவானை விட்டுட்டு நீங்க எந்த தேவர்களை வந்து நீங்க பிடிச்சிட்டு நீங்க வந்து தாண்டி போனாலும் நீங்க போய் சேர முடியாது. சமுத்திரம் தாண்டி விமோச்சன நிலைக்கு போய் சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமா வந்து அவரு பேசியிருக்கிறார். இது நான் சொன்ன வார்த்தை இல்ல, இது வந்து கோபாலபட்ட கோஸ்வாமி சொன்ன வார்த்தை. ஸோ கடைசி ஸ்லோகம் சின்ஷில ஸ்ரீ கிருஷ்ணர் The absolute truth, master of all mystic powers, departed to his own boat. Shwa kashtam. அவருடைய சொந்த லோகத்திற்கு வந்து பகவான் போய் சேர்ந்துட்டார். அந்த கலி அவர் அவர் லீலை முடிச்சு போகும்போது அங்கே தான் கலியுகம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால அடுத்து நாங்கள் என்ன செய்கிறது, எங்களுக்கு என்ன வழி, யார் எங்களுக்கு வழிகாட்டி, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இங்கே சுத்த கோஸ்வாமி கிட்ட. ஸோ பகவான் தன்னுடைய லீலைகளை முடித்து பகவான் வந்து அவருடைய லோகத்திற்கு போகிறார். அங்கே பிரம்மா மற்ற தேவர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பகவான் லீலை முடிச்சுட்டு போகிறாரு. போகும்போது அவர் டக்குன்னு அப்படி போகும்போது நம்ம டக்குன்னு ஒரு பூவை போட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அவங்க வெயிட் பண்ண அந்த ஒரு செகண்டு கூட இல்லையா பகவான் அவ்வளோ பாசம் போயிட்டார். ரொம்ப பகவான் போயிட்டாரா? ஆ, போயிட்டார். இதுதான் சுப்ரீம் காட். டெமிகாட்ஸ்க்கு வந்து சில நேரத்தில் அவர் காட்சி அளிக்கிறார், சில நேரத்தில் அவர் காட்சி அளிக்கல. அது அவருடைய விருப்பம். கீழே இருந்துட்டு இருக்கும்போது லீலைகள் செய்யும் போது அவ்வளோ நாட்கள் அவங்க பார்த்து கொண்டே இருந்தாங்க. பிரம்மாவும் வந்து இது இதுதான் சுப்ரீம் லார்டா, இந்திராவும் இதுதான் சுப்ரீம் லார்டா அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவர் கிளம்பி போகும்போது நாங்கள் பார்த்துடலாம், நம்ம ஒரு பூவை போட்டுலாம் நினைக்கும் போது அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பகவான் தன் லோகத்திராடு போயிடுறார். ஆனால் பகவான் அங்கேயும் இருக்கார், இங்கேயும் இருக்கார், எங்கேயும் இருக்கார். இந்த தத்துவம் நம்ம கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ் படத்தில் வந்துட்டு போயிட்டு வேண்டுவாங்க இல்லையா, அப்போ பகவான் சொல்ல நான் அவதாரம் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு பூம்னு ஒரு புகை வரும். அங்கே பார்த்த சாமி அங்கே இருக்க மாட்டாரான்னு அவர் அவதாரம் எடுத்து கீழே வந்துட்டாரு. இப்படி வந்து கிடையாது. அங்காணி யஷ்யா சக்கலின்றிய விருத்தி மந்தி, இதுதான் பகவான். சொல்லிட்டு பாட்டில் நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.